ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையை நாடி நீ விரும்பி செல்கிறாய். உன் துணையோ உன்னை விட்டு விலகி விலகி செல்கிறார். அதற்கான காரணம் புரியாமல் நீ மனம் குழம்பி தவிக்கிறாய். என்ன செய்வது என்று அறியாமல் தவிக்கிறாய். அதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். அவர் உன்னை நாடி வருவதற்கான காரணத்தை நான் உனக்கு இப்பொழுது சொல்கிறேன், கேள். அவர் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை சற்று கடினமாகவே இருக்கிறது. உன்னை பிரிந்து சென்றுவிட்டார் என்பது உண்மைதான். அவர் இப்பொழுது சிக்கியுள்ள இடம் அப்படி உள்ளது. உன்னிடமும் வர முடியாமல் சென்ற இடத்திலும் அவருக்கு நிம்மதியில்லாமல் இப்பொழுது தவியார் தவிக்கிறார். அதனால்தான் சொல்கிறேன், விரைவில் அவர் உன்னை நாடி வருவார். அப்புறம் மனம் குழம்பி இருக்கிறார். எதற்காக உன்னை விட்டு சென்றோம் என்ற மனநிலையில் அவர் இப்பொழுது தவியாய் தவிக்கிறார். சில நேரங்களில் மனிதர்களுக்கு ஏற்படும் சகஜமான நிலைதான் இது. அது இப்பொழுது உன்னவருக்கு வந்திருக்கிறது. ஏதோ தவிர்க்க முடியாத சில குழப்பத்தால் உங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் உன்னை பிரிந்து விட்டார். உறுதியாக சொல்கிறேன், உன்னுடைய பிரிவு நிரந்தரமில்லை. உன்னை நாடி அவர் வருவார். நீ போய் அவரை சந்தித்தாலோ பேசினாலோ உனக்கு அவர் முகம் கொடுத்து பேசுவதில்லை, உன்னை மதிப்பதில்லை என்று நீ சொல்கிறாய். உறுதியாக நானும் அதைத்தான் சொல்கிறேன். காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது. அதற்கான நல்லது நடக்கப் போகிறது. இன்னும் இரண்டு நாளில் உன் மனம் குளிரும் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. கலங்காதே மகளே, கலங்காதே. உன் அருகில் நான் இருந்து உனக்கு வேண்டியதை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னுடைய துவாரமாகி அடைந்த மாத்திரத்தில் யாருக்கும் துன்பம் என்பது ஒரு நாளும் இருக்காது. நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது. வெகு விரைவில் உன்னுடைய உன்னவரை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். தைரியமாக இரு, எந்த காரணமும் இல்லை. அவர் உன்னை தேடி வருவார். விரைவில் உன்னை வருவார். சில மனக்குழப்பங்களோடு அவர் இருக்கிறார். விரைவில் அது தீரும். உன்னை வந்து சந்திப்பார். வெகு நாட்களாக என்று நீ என்னிடம் சொல்கிறாய். மிக விரைவில் இது நடக்கும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.